சுவாமியே சரணம் ஐயப்பா. ஸோ கார்த்திகை மாதம் வந்தாலே வந்து ஐயப்பரோட ஸ்டேட்டஸ், ஐயப்பரோட பாடல்கள், ஐயப்பருக்கு மாலை போடுறது, ஸோ வந்து சபரிமலைக்கு போகிறது, இந்த மாதிரி வந்து கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே வந்து ஐயப்பரை பற்றி தான் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதே போல் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷமாக போவாங்க, 10 வருஷமாக போவாங்க. பட் அந்த 18 படியோட மீனிங் கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஸோ எதுக்காக அந்த 18 படி இருக்குது, ஒரு படின்னா என்ன, முதல் படியில் வந்து என்ன மீனிங், செகண்ட் படிக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இருக்காது. அதே போல் வரலாறும் தெரியாது, அதே போல் வந்து விரத முறைகளும் தெரியாது, கோயில் போகிற ரூட்டும் தெரியாது, இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. சாங்ஸுக்குன்னே தனியாக ஒரு ஆப், MP3க்குனே தனியாக ஒரு ஆப், வீடியோக்குன்னே தனியாக ஒரு ஆப்பு, அதே போல் வந்து இந்த மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி வரலாறுக்கே வந்து தனியாக ஒரு ஆப் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து தனித்தனியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் ஸ்பேஸ் வந்து தாங்காது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு ஆப்பில் இருக்குது. ஸோ அந்த ஆப் தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன ஆப்பு, அதில் எப்படி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ அந்த ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி மெனு தான் வந்து வரும். ஸோ இந்த மெனுவில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ 108 சரணம் வந்து இதில் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது என்னென்ன சரணம் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவலாக வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து மந்திரங்கள் அப்படிங்கிற அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நடுவில் வந்து இந்த மாதிரி ஆட் வந்துச்சு அப்படின்னா பேக் மெனு கொடுத்துருங்க. ஸோ வந்து ஐயப்பனோட மூல மந்திரம், சாஸ்தா லோக வீரம், ஸோ மாலை அணிய சொல்ல வேண்டிய மந்திரம், மாலை அவிழ்க்க சொல்ல வேண்டிய மந்திரம், இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கடுத்த மெனு அப்படி பார்த்தீங்கன்னா விரத முறைகள், ஸோ எப்படி எப்படிலாம் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து 18 படி தத்துவம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் படி வந்து என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறதும், இரண்டாம் படி என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறதும், இதே போல் வந்து எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் இதை படித்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த மெனு பார்த்திங்கன்னா வரலாறு. ஸோ இது உருவான வரலாறு பற்றி வந்து டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் வந்து ஈஸியாக வரைச்சி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வாப்பர் சுவாமி கதை அப்படிங்கிற ஒரு சின்ன கதை வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பூஜை சந்நிதி. ஸோ பூஜை முறைகள், அதே போல் வந்து ஐயப்பன் ஆபரணம் பூணுவது எப்படி, ஜோதி தரிசனம், இந்த மாதிரி வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அது எது உங்களுக்கு பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த மெனு கிளிக் பண்ணிங்க, அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ அடுத்த மெனு சபரிமலை யாத்திரை, அதில் வந்து பெருவெளி சிறுவெளி இந்த மாதிரி வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கரிமலை, பம்பா கணபதி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன மீனிங் அப்படிங்கிறது வந்து அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதோடய மீனிங் வந்து எல்லாமே வந்து தமிழ்லேயே வந்து ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, படித்து பாருங்கள். அதுக்கடுத்து வழிநடை சரணம். ஸோ வந்து நீங்கள் சுவாமி மலைக்கு போகிறப்ப, ஐயப்ப மலைக்கு போகிறப்ப வந்து என்ன மாதிரி வந்து நீங்கள் சரணம் சொல்லணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கோயில்கள், ஸோ ஐயப்பரோட கோயில்கள் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும், அதையும் வந்து பார்த்துக்கலாம். அதே போல் பாடல்கள், ஸோ MP3 சாங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த சாங்ஸ் ப்ளே பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து MP3 சாங்ஸ் வந்து ப்ளே ஆகும். வீடியோ சாங்ஸ் வேணும்னு விருப்பப்படுறவங்க எந்த வீடியோ சாங்ஸ் ப்ளே பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த மெனு கிளிக் பண்ணிங்கன்னா வந்து வீடியோ சாங்ஸ் ப்ளே ஆகும். ஸோ அதுக்கடுத்து எப்படி போகணும் அப்படிங்கிற ரூட் வந்து, எப்போ தரிசன நேரம், எப்படி போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்க முடியும். ஸோ ஃபோன் நம்பர், அட்ரஸ்ஸு, இதே போல் வந்து அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஆல்ரெடி வந்து சபரிமலைக்கு போயிட்டுருக்கிறவங்க இந்த டீட்டெயில்ஸ் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து சபரிமலைக்கு போயிட்டுருக்கிறவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 18 படி தத்துவம் தெரியாது, இந்த மாதிரி வரலாறு தெரியாது, இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு தெரியாது, ஒரு சில பேருக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்க இந்த ஆப் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து தனித்தனியாக வந்து நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பத்தாது. ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலும் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆப் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து இதை பற்றி கமெண்ட்ஸ் ஏதாவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள்.
ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.